ஹலோ மீடியா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சதீஷ். வழக்கமாக சொல்கிற போல் இந்த ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளேயே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ். நிறைய பேர் இந்த படத்தை வந்து மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள், அதாவது நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும். அதாவது இந்த படத்தில் நாலு பேரோட ஸ்டோரியை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் லிங்க் பண்ணுற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்ஜாய் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட கதையை வந்து நம்ம சொல்லணுன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்டோரி கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஸ்டோரியை சொல்ல வந்தால் இன்னொருத்தரோட டச் பண்ணுறவுடைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால படத்தோட ஸ்டோரி வைஸ் எதுவும் சொல்லாமல் படத்தில் நடித்த நடிகைகள் அவங்கள பற்றின ஒரு ரிவ்யூ மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நம்ம வழக்கமாக நம்ம விஜய் சேதுபதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா மெருகேறினே போகுது. இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த நான் சொன்னால் வந்து அது தப்பாயிடும், நிறைய பேர் வந்து தேட்டரில் போய் பார்த்தா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும், விஜய் சேதுபதி இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரியும், ஆனால் அவர் என்ன மாதிரியான முகபாவனைகள் அதில் இருக்காருன்னு அந்த விஷுவல் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் அவரை டிரான்ஸ்ஜெண்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் ஆகட்டும், அவருடைய டிசைன் ஆகட்டும், படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லலாம். அதை தவிர்த்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமான ஒரு ரோல்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, அதாவது சமந்தாவோடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொன்னால் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் சொல்வேன். எதுவும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போல்ட்னஸான ஒரு கேரக்டர் சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டான ஒரு கேரக்டர். அவங்களோட போர்ஷனில் இவங்கள தவிர வேறு யாரும் நடிக்க முடியாது, இவங்கள தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்ற வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இறங்கி பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இதை தவிர்த்து அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவோட ஹஸ்பண்டாக பண்ணிடுறார். அவர் மலையாள நடிகர். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், அவர் செம்மையாக நடிப்பார். தமிழில் வேலைக்காரன் படம் பார்த்தோம், அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மலையாளத்தில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இந்த படத்தில் வந்து அப்படியே ரிலேட் பண்ணி முடியுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருக்காரு, செம்மையாக நடிக்கிறார். இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நாலு பேரோட ஸ்டோரி சொல்ல தெரியுமா, அந்த நாலு பேர் ஸ்டோரியிலே வந்து இவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சொல்லலாம். அந்த வகையில் அவருடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ்கின் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவரோட நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிஷன் மேம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம ட்ரைலரை பார்த்தோன்னே வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பான் கேரக்டரில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கடைசியில் ஒரு டைலாக்ல சொல்லுவாங்க பாருங்கள். அந்த டைலாக் ஒன்று போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பான் சைட்டில் நடிக்கிற நடிகைகளை வந்து மட்டும்தான் குறை சொல்கிறோம். அதை பார்க்குறவங்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி எப்பயாவது ஒரு தடவை தப்பாக நினச்சிருக்கோமா? ஏன் நடிக்கிறவங்களை மட்டும் தப்பாக சொல்கிறோம்? நடிக்கிறவங்க நாலு பேர் இருந்தாலும் பார்க்குறவங்க நாலு கோடி பேர் இருக்காங்க. அது போல் கருத்துள்ள வசனங்கள்லாம் சொல்லும் போது நம்மளுக்கே கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. ஆமாம் இல்லை, கரெக்டில் நம்மளும் நிறைய பேர் பார்த்துருப்போம், நானும் பார்த்துருக்கேன். பார்த்துருந்தாலும் நம்ம வந்து நம்ம குறை சொல்லாமல் அவங்கள குறை சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து படத்தில் வந்து ஹைலைட் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பர்டிகுலரி ரம்யா கிருஷ்ணன் மேம் போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான ஒரு போர்ஷனாக இருக்குது இந்த படத்தில். அதுக்கடுத்தது முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நாலு பசங்களை பற்றி சொல்லி ஆகணும். இவங்களோட கேரக்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்க, டீனேஜ் லைஃப்பில் என்னமாரி மைண்டில் இருப்பாங்க, என்னமாரி விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் போயிட்டுருக்கோம், அது போல் கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்னதை விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், அவங்க என்னமாரி கேரக்டர் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டீனேஜ் பசங்களோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டான அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நாலு பேரோட லைஃப்பில் எப்படி ஒவ்வொரு சின்ன கனெக்ஷன் நடக்குது, அது எப்படி சுவாரஸ்யமாக முடியுது அப்படின்னு சொல்கிற ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ். ஓகே, இந்த படத்தில் வந்து மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா. நிறைய இடங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த இடங்களில் ஃப்ளாட்டாக ஆகணும், எந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் பின்னி பெடல் எடுக்கணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு கை வந்த கலை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பூந்து விளாடி இருக்காரு. முக்கியமாக இருந்தீங்கன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ்லேயே கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம அஸ்வந்தை பற்றி சொல்ல மறந்துட்டாங்க. சின்ன பையன் தான், ஆனால் அவனுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. கிளாப்ஸ்லாம் வந்து அள்ளிட்டு போகிறான் நிறைய சீன்களில் அந்த பையன். முக்கியமாக அந்த படத்து மூலமாக அவனுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அந்த பையனோட ஆக்டிங் அந்த லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு படத்தோட டெக்னிக்கல் வைஸ் வரும். படத்தோட டெக்னிக்கல் வைஸ்னா சினிமா ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து மியூசிக் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் எடிட்டிங் வினோத் ப்ளஸ் வந்து நிறவை வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எனக்கு குறிப்பிட்ட ஒரு சீன் சொல்லணும்னா விஜய் சேதுபதி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லரில் எறும்பு ஏறும். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்து விஷுவல் வைஸ் பார்க்கும்போது பொறுமையாக வந்து அந்த சீனில் மற்ற இதெல்லாம் பிளராக இருக்கும், அந்த எறும்புங்க போர்ஷன் மட்டும் வந்துன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலர் டோன்
லெவலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நான் இந்த இயரில் பார்த்த ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு படம்னு சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லுவேன், சூப்பர் டிலக்ஸ்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த படங்களில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 3 மாதத்தில். நீங்கள் இந்த 3 மாதத்தில் பார்த்த பெஸ்ட்டு படம்னா அதை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தில் நெகட்டிவ் சொல்லணும்னா அவன் தான் வருவான். அவன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அவன் எப்படி இந்த படத்துக்கு நெகட்டிவ் சொல்கிறான்னு நான் முதல்ல நோட் பண்ணோம். எது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சொல்கிற விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. அவன் எதை நோட் பண்ணி வச்சுக்கிறான்னு அதை அவன் மைண்ட்லேருந்து எடுக்கணும். வாங்க பிரதர், நீ என்ன நெகட்டிவ் சொல்ல போகிற? அது நான் தெரிஞ்சுக்கினே அவன் அவ்வளோ ஆவலாக இருக்கு. இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் சொல்ல போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. மற்றவனை விட இவன் ரொம்ப ஆவலாக இருக்கிறான் போல. இதை சரி ஓகே, இவன் வந்து சொல்கிற மாதிரிலாம் படத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் நிறைய இருக்குதா, ஆனால் வந்து படத்தில் நெகட்டிவாக இருக்குது இல்லைனாலும் நான் உருவாக்கி சொல்லுவேன், ஏன்னா அதுதான் என் வேலை. இப்போ சொல்கிறேன் பாருங்க, நெகட்டிவ் வைஸ் சொல்லலாம். படத்தில் ஃபகத் அன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்ஸ், இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த படத்தில் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட மியூசிக்லாம் வந்து என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நெகட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்குது தெரியுமா. ஏன்னா இந்த குழந்தை பசங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, இதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இதை கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். கண்டுபிடிச்சா ஒரு நெகட்டிவா படத்தை நீ ஓவராலாக பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு அந்த அதுதான் முக்கியம். கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அதை நீ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கருத்து தான் முக்கியம், நம்ம கருத்துலாம் எப்படி ஒன்றா இருக்கட்டும் அவங்க கருத்து தான் முக்கியம். நீங்களும் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலில் சொல்லி தோல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாய் பாய். டேய் டேய் பாய்லாம் சொல்லிட்டு போகாதாரு. ரேட்டிங் சொன்னியா படத்துக்கு? இவ்வளோ கரெக்டான நேரத்தில் எடுத்து கொடுத்தான். இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் தரப்போன்னு சொல்லுங்க. இவன் நெகட்டிவ் சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த படத்துக்கு எங்கள் ரிவியூஸ் சார்பாக இந்த படத்துக்கு தர ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. என்னோட வச்சுருந்த படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரேட்டிங்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் போயிடாதீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இவன் நான் தான் பேசினாலும் கடைசியில் படம் ஓட போகிறதுல எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம மக்கள் மனநிலை எப்படி, அதுக்கு தான் சொல்லி ஆகணும். படத்தை ஹிட்டாகிறதோ ஹிட்டாகிறதோ அவங்க கையில் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த படம் ஓடிச்சுன்னா எல்லாம் அவங்க கையில் இருக்குது. பை.